இந்த காலை வழியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தரின் இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபத்தில் 8:30-31 நான் வாசிக்க கேட்போம். 36 வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே இந்த வேத வசனங்களை கொண்டு ஊழியர்களாகி எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும், உம்மை மாத்திரம் உயர்த்துகிற ஆண்டவரே, தேவ கிருபை தங்கியிருக்கட்டும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்தி கொள்ளும். இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தர்மியான ரோமருக்கு எழுதின நிருபத்தை 3 பகுதியாக வேத பண்டிதர்கள் பகுத்து போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற நீதி என்றும், ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற பரிசுத்தம் என்றும், மூன்றாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற மகிமை என்றும் 3 பிரிவாக பிரித்து வேத பண்டிதர்கள் போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். இதில் இந்த கால வேளையிலே நாம் பார்க்க போகிற செய்தி தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நான் முதல் வசனத்தையே வாசிக்கிற வேளையில், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று ஆரம்பிக்கிறார் பவுலடியார். பல காரியங்களை பேசிக்கொண்டு வருகிற அவர், நான் எல்லாவற்றையும் டீட்டெயிலாக சொன்னால் நேரம் கடந்து போய்விடும், சொல்லிக்கொண்டே வருகிறவர் இந்த 31 வசனத்திற்கு பிறகு கேள்விகளை தொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியில் 5 கேள்விகள் அடங்கியிருக்கிறது. அதை குறித்து சுருக்கமாய் உங்களோடு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது கேள்வி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாயிருப்பவன் யார்? இவைகளை குறித்து, இந்த காரியத்தை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்று சொல்லி கேட்கிறார். இவைகளை குறித்து என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. எதை குறித்து என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 18 வசனம், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் பட்ட பாடுகளைப் போல வேறு எந்த மனுஷனும் அனுபவித்தவன் கிடையாது. 1 40 அடிகள்
அவர் ஐந்து முறை அடிபட்டு என்று சொல்கிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் ஒவ்வொன்றாய் அவர் சொல்லி கொண்டு வருகிறத நாம் பார்க்க முடியும். அங்கே 24 வசனத்தில் சொல்கிறார், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், கல்லறியுண்டேன், கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ராப்பகல் காணப்பட்டேன், 6களால் வந்த மோசம், கல்ல சகோதரரால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணத்திலே வந்த மோசம், வனாந்திரத்திலே வந்த மோசம், சமுத்திரத்திலே வந்த மோசங்கள், பிரயாசம், வருத்தம், நிர்வாணம், கண்விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், இது எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக அனுபவித்தார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. இந்த காலையுடைய ஒரு சாட்சி ஒன்றை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், என் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. முட்டம் என்கிற ஒரு பட்டணத்தை சார்ந்த ஒரு தெய்வ மனுஷன், பல வருஷங்களுக்கு முன்பு, ஏறக்குறைய 40 வருஷங்களுக்கு முன்பு மதுரை பட்டணத்திலே பறவை என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு ஊழியத்திற்காய் கடந்து போனாராம். தான் கொண்டு போன வாகனத்தை விட்டு இறங்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படிக்கு எல்லாரும் ஊழியர்களாக இறங்கி நின்று கொண்டிருந்த போது ஒருவன் வந்து விதமாய் கேட்டாராம், எதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் இயேசுவை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்படியா, இயேசுவை குறித்து இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தாடையிலே ஒரு அடி அடித்திருக்கிறான். ஏறக்குறைய 40-50 பேர் சூழ நின்று கொண்டார்கள். அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் புறங்கையை மடித்து காணப்பட்டார்கள். நினைத்தார், எல்லாரும் பவ்யமாய் நின்று கேட்க போகிறார் போல இருக்கு, இவன் ஒருவன் அடித்தால் என்ன என்று சொல்லி எல்லாரும் மனிதனுடைய கழிவை எடுத்து கொண்டு வந்து இவனுடைய வாயை திறக்க வைத்து அந்த கழிவையுடைய வாயிலே திணித்தார்களாம். சாப்பிடும்படியாய் முந்தினார்கள், மறுபடியும் மறுபடியும் ஆய் தள்ளினார்களா. இவ்வளவு பிரயாசப்பட்டேன். 40 நாட்கள் கழித்து அதே மதுரை பட்டணத்தில் மறுபடியும் ஊழியத்திற்கு நான் கடந்து போன போது நான் கண்ட ஒரு காட்சி, அதே பறவையில் திரளான ரிசர்வ் போலீஸ் நின்று கொண்டிருக்கிறதை பார்த்தேன். என்ன என்று விசாரித்தேன், இங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்தது, இதில் இந்த பகுதியை சார்ந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் ஒருவருக்கொருவர் பட்டயத்திலும் அடியும் ஏற்படுத்தி கொண்டு கடைசியாய் வீடுகளை தீக்கிரையாக்கி விட்டார். எல்லா வீடும் தீக்கிரையாக்கப்பட்டு தரைமட்டமாய் காணப்பட்டதாம். அப்பொழுதுதான் நினைத்தாராம், கர்த்தருடைய நியாய விதி எவ்வளவு பயங்கரமானது என்பது. உன்னை தொடுகிறவனின் கண்மணி என்ன செய்கிறான், தொடுகிறான் என்று சொன்னார். அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இவைகளெல்லாம் எனக்கு ஒன்றும் சாதாரணமான காரியங்கள். எத்தனையோ முறை அடிபட்டு இருக்கிறேன், நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். இயேசு என்னோடு கூட இன்றைக்கும் இந்த 83வது வயது வரைக்கும் சுகதேகியாய் கர்த்தருக்கு சாட்சி பகர முடியாய் கர்த்தரை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நான் கண் கலங்கினேன். நர்மியான நேரத்திலும் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. இனி வெளிப்பட போகிற மகிமை எவ்வளவு பெரிதென்று சொல்லி நாவினாலே வர்ணிக்க இயலாது. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், மத்தியிலிருந்து சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் அழைத்து கொண்டு அங்கே மலையின் மேல் ஏறி போனார். அங்கே அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் அவர் என்ன ஆனார், மறுரூபமானார் என்று வாசிக்கிறோம். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல என்ன செய்ததாம், பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் பூமியிலே
எந்த மனுஷனும் விழுக்கக்கூடாது அவ்வளவு வெண்மையாய் பிரகாசிக்க ஆரம்பித்தது, அவ்வளவு மகிமை. இதை கண்டபோது அவர்கள் இவ்விதமாய் பேதுரு பேச ஆரம்பித்தான். பேசுகிற வேளையிலே அங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே எலியாவும் மோசேயும் காணப்பட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் இவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், அங்கே எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்று சொல்லி அவன் சொன்னான். அங்கே இருக்கும்படியாய் ஆண்டவர் போகவில்லை. அவருடைய மகிமை இன்னதென்றும் அவருடைய மகத்துவம் இன்னதென்றும் மற்றவர்களுக்கு பறைசாற்றும் சாட்சியாக இவர்கள் காணப்பட வேண்டும் என்றுதான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறவராய் காணப்பட்டார். பின்னாட்களிலே அதே பேதுரு ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தில் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா, ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் வாசியுங்கள். 17 வசனத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் என்ன செய்தோம், கேட்டோம். நாங்களும் அந்த பரிசுத்த பர்வதத்திலே அவருடைய மகிமையை நாங்கள் என்ன செய்தோம், கண்ணார கண்டோம் என்று சொல்கிறார். அந்த மகிமை அவ்வளவு சூரிய பிரபையாய் காணப்பட்டது. அந்த அவ்வளவு பெரிய மகிமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறவராயிருக்கிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது 1 யோவான் 3 முதல் சில வசனங்கள் எல்லாம் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அடுத்தது கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிப்போமா, 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இருக்கிறோம் என்று இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு யாராயிருப்போம், ஒப்பாயிருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகிமைக்காகத்தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகிமைக்கு ஜனங்களை நடத்தும்படிக்குத்தான் தேவன் நம்மை ஊழியக்காரராய் வைத்திருக்கிறார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த 3 வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான், சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அந்த மகிமை எவ்வளவு பெரிய மகிமை, அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. இந்த பூலோகத்தில் நாம் படுகிற பிரயாசங்கள் பாடுகள் அந்த மகிமையை நாம் பார்ப்போமானால் அவைகளெல்லாம் சாதாரணமானவர்களாய் தோன்றுகிறது. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, அப்போஸ்தலனாய பவுலடியாரும் அந்த மகிமை குறித்து விஸ்தரிக்கிற வேளையிலே இவ்விதமாய் விஸ்தரிக்கிறார். 2 கொரிந்தியர் 12 நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இப்படியாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:2 பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் என்ன செய்வேன், அறிவேன். அவன் 14 முன்னே 3 வானவரைக்கும் என்ன செய்யப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். பவுல் தனக்கு கிடைத்த ஒரு பெரிய அனுபவத்தை 14 என்ன செய்து வைத்திருந்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். சொல்லலாமா வேண்டாமா, இது சொன்னால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசித்து
கடைசியில் சொல்லுகிறார், 14 வருஷங்களுக்கு முன்னே அவர் தன்னை மறைத்து கொண்டு சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் என்ன செய்வேன், அவன் அறிவேன், அவன் 3வது வானவரைக்கும் என்ன செய்யப்பட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். முதல் வானம் நான் பார்க்கிறேன், சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு மேக மண்டலமாக இருக்கிறது, அதற்கு மேலே பெரிய கேலக்சி இருக்கிறது, அதற்கு மேலே 3வது வானம். அந்த 3வது வானவரைக்கும் அவர் என்ன செய்யப்பட்டாராம், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொல்லுகிறார், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ நான் அறியேன். அவருடைய சரீரம் இங்கேதான் இருந்திருக்க வேண்டும். அவருடைய உள்ளான மனுஷர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், உள்ளான மனுஷனுக்கு தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டு மகிமையில் என்ன செய்யப்பட போகிறவன், சேர்க்கப்பட போகிறவன். இந்த சரீரம் அழிவுக்குரியது, சாவுக்குரியது, இந்த சரீரம் ஒன்றுக்கு உதவாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் உள்ளான மனுஷன் பரலோகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறான், எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறான். அவன் சரீரம் பூமியிலே தான் காணப்பட்டிருக்க வேண்டும். 3வது வானவரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவனுக்கு கிடைத்த அனுபவத்தை பாருங்கள். அந்த மனுஷன் பரதீசுக்குள் என்ன செய்யப்பட்டு, எடுக்கப்பட்டு. இப்ப பரதீசு எங்கே இருக்கிறது, 3வது வானத்திலே காணப்படுகிறது. அப்ப லாசரு உவமையை குறித்து இயேசு சொன்னாரே, அப்ப பரதீசு எங்க இருந்தது, கீழே காணப்பட்டது. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு இந்த கீழான பரதீசு என்ன செய்தது, மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அருமையானே, பரதீசுக்குள்ள இருக்கிறவனுக்கு எல்லா உணர்வுகளும் காணப்படுகிறது. அவன் ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு உட்கார்ந்திருக்கிறான். பாதாளத்திலே காணப்படுகிற அந்த ஐசுரியவான் சொல்லுகிறான், லாசரு தன் விரலினாலே தண்ணீரை தோய்த்து என் நாவை என்ன செய்யட்டும், குளிர பண்ணட்டும். அப்ப அது எவ்வளவு வேதனை உள்ள ஒரு ஸ்தலம். ஒரு சமயம் முட்டத்திற்கு நாங்கள் போயிருந்தோம், ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, இந்த மூர் பைபிள் கல்லூரி நடத்துகிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருந்தோம். நாங்கள் வழக்கமாக இப்படி போனால் இரவு அதிக நேரம் விழித்திருந்து நாங்கள் பேசுவதும் செமிப்பதும் வழக்கம். அன்றைக்கு மேலே மொட்டை மாடியிலே போய் உட்கார்ந்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். தூரத்திலே கடற்கரையிலே ஒரு பெரிய வெளிச்சம் காணப்பட்டது. இது என்ன வெளிச்சம், இவ்வளவு பயங்கரமாய் சூரிய வெளிச்சத்தை போல காணப்படுகிறதே. உன்னை எங்களோட இன்னோடு கூட இருந்த சில பேர் சொன்னார்கள், போய் தான் பார்த்து வருவோமே. போனால் அது ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு, ஏராளமான ஜெனரேட்டர் சுற்றிலும் காணப்படுகிறது. அங்கே இருந்து ஃப்ளட் லைட்டில் பயங்கரமாய் வெளிச்சத்தை வீசப்படுகிறார். எதற்கு, ஒரு நடிகனுடைய காட்சியை வெளி உலகம் பார்க்கும்படிக்கு. அவ்வளவு பக்கத்தில் போய் நின்றாலே அந்த சூடு தாங்க முடியவில்லை, ஓடி வந்து விட்டோம். ஒரு லைட்டுடைய வெளிச்சத்தை சூட்டையே நம்மை தாங்க முடியவில்லையே. பாதாளத்தினுடைய உக்கரம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கும், அந்த வேதனை எவ்வளவு ஆயிருக்கும். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை, சாதாரணமாய் ஒரு நெருப்பை பற்ற வைத்து ஒரு காகிதத்தை போட்டால் போதும், அவன் அந்த காகிதம் என்ன செய்துவிடும், எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் பாதாளத்தில் எரிகிற அக்கினியோ, அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் புழு சாவாமலும் அக்கினியை என்ன செய்யாமலும் இருக்கும், அவியாமலும் காணப்படும். அவ்வளவு பயங்கரமானது. இங்கே மேலே பரதீசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே அவர் கேட்டது என்ன, வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப அங்க பேசினார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அடுத்தது என்ன நடந்தது, அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறிய தேவனே என்ன செய்வார், அறிய அறிவார். இந்த காலையில் இந்த மகிமையை கண்ட இந்த மனுஷன் இப்பொழுது சொல்கிறார், அந்த மகிமைக்கு
இக்காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்லையா. நமக்காய் ஒரு பெரிய மகிமை காத்திருக்கிறது. நான் இன்னும் அதை விழை தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணினான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக. ஜனங்கள் எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்டு அவன் மேல் வீசும்படியாய் ஆயத்தமாயிருக்கிறார்கள். சவுல் எனப்பட்ட மனுஷன் அந்த கல்லெறிகளோட வஸ்திரங்கள் எல்லாம் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான், காவல் காத்து கொண்டிருக்கிறான். ஸ்தேவான் முழங்கார்படியிட்டு அவன் மேலே ஏ வானத்தை ஏறெடுத்து பார்த்தபோது வானம் திறக்கப்பட்டதையும் பிதாவானுடைய மகிமையும் பிதாவானுடைய வலது பார்சத்திலே குமாரன் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதையும் என்ன செய்தான் கண்டான். ஹல்லேலூயா. இந்த காலவெளி அருமையான ஊழியக்காரரே, ஒரு ஸ்தேவானுக்கு கர்த்தர் எழுந்து நிற்கிறவராய் காணப்பட்டார். நீங்கள் வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்தை சற்று திருப்புவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் வாசிப்போமா, 21வது வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்த. 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே, இயேசு உட்கார்ந்தார் யாருடைய வலது பார்சத்தில், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காருகிறவராய் காணப்பட்டார். உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்திற்காக கல்லறி உள்ள ஒரு ஸ்தேவானுக்காய் கர்த்தர் என்ன செய்தாராம், எழுந்து நிற்கிறவராய் காணப்பட்டார். அருமையான ஊழியக்காரரே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று இந்த காலவெளியில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நாம் அனுபவித்த பாடுகள் ஒன்றும் இல்லை, பட்டினியும் பசியும் நாம் அணிந்த எத்தனையோ உபத்திரவங்களும் பாடுகளும் அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மகிமைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். ஒருவேளை நம்மை தள்ளி இருக்கலாம், நிராகரித்து இருக்கலாம் ஸ்தாபனங்கள், ஊழியர்கள் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த மகிமைக்காக நீங்களும் நானும் போராடுகிறபடினாலே இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று இந்த காலவெளியில் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அவ்வளவு மகிமை நிறைந்த தேஜஸ் நிறைந்த அந்த பட்டணத்திற்கு போகும்படியாய் கர்த்தரை அழைத்து கொண்டு போக இருக்கிறபடினாலே இந்த 5 கேள்விகள் நான் இந்த காலவெளியில் உங்களுக்கு முன்பதாய் சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது சொல்கிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், கர்த்தருடைய மகிமை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும். வசனம் சொல்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாரையா. முதல் கேள்வி, கர்த்தர் யாருடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்முடைய பட்சத்திலே காணப்படுகிற கர்த்தர், நமக்காக உதவி செய்கிறவராய் அவர் காணப்படுகிறவர். நம்முடைய பட்சத்திலே அவர் எப்போதும் காணப்படுகிறவர். உபத்திரவங்களோ பாடுகளோ பிரயாசங்களோ நிந்தைகளோ அவமானங்களோ எவைகள் வந்தாலும் அவர் நம்முடைய பட்சத்திலே தான் காணப்படுகிறவர். அருமையான தாவீது சொல்லும்போது 23வது சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ என்னோடு கூட இருக்கிறீ, கூடவே காணப்படுகிறீர் ஐயா. அடுத்தது சொல்லும்போது சொல்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும், தேற்றும். அவருடைய கோலும் தடியும் தேற்றும்படியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு பின்னே சொல்கிறது, நன்மையும் கிருபையும் நம்மை என்ன செய்யுமா, தொடரும். கர்த்தராகிய நான் உனக்கு முன்னே போகிறவர், கர்த்தர் முன்னே போகிறவர், கர்த்தர் நம்மை பிரகால காக்கிறவராய் இருக்கிறவர்,
அவருடைய கோலும் தடியும் நம்மேல காணப்படுகிறது. அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படிக்கு செய்கிற கர்த்தர். அக்னி மதிலாய் நம்மை சூழ அவர் பாதுகாக்க போதுமானவராய் காணப்படுகிறவர். எந்த மனுஷனும் நமக்கு விரோதமாய் இருக்க முடியாது. எப்போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது. ஆசா ராஜா சொல்லும் போது விதமாய் சொல்கிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களே ஆகில் அவர் உங்களை என்ன செய்வார் என்று கைவிடுகிறவராய் காணப்படுவார். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே இவ்விதமாய் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்னென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாராம், கைவிட மாட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரரே, இந்த காலவெளியிலே தேவன் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார்கிற உறுதிப்பாடு நமக்குள்ளே வரட்டும். எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் தேவன் என்னுடைய பட்சத்திலே இருக்கிறார், எனக்காய் செய்யக்கூடிய ஏற்றுகிறவர், என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர், என்னை ஒரு காலம் வெட்கப்படுத்தாத ஆண்டவர், என்னை கனப்படுத்துகிறவர், சாதிகளுக்கு முன்பதாய் ஜனங்களுக்கு முன்பதாய் என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் ஐயா. இந்த காலில் அவர்தான் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உறுதிப்பாடு இருக்கட்டும். 2வது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அவர், யாரையே கொடுத்தாராம், தம்முடைய சொந்த குமாரன். இந்த காலவெளியில் அருமையான ஊழியக்காரரே, தம்முடைய சொந்த குமாரன், அவருடைய மடியிலே காணப்பட்ட குமாரன், செல்ல குமாரனாய் காணப்பட்டவர், ஒரே பெறான குமாரன் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த குமாரனையே தியாகபலியாய் சிலுவிலே ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவர். வசனத்தில் நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது காரியம், எபிரேயர்கள் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமானால் அது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, அந்த சித்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஒரே தரம் கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே நாம் செய்யப்பட்டிருக்க, நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா, பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது. நிர்வேதத்தை சற்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், சற்றே ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ரோமர் 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவனாயிருக்கு. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எதினாலே, அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நமக்கு கிடைத்த ஒரு சாக்கியம், பரிசுத்தம் கிடைத்திருக்கிறது. அந்த பரிசுத்தம் நாம் அடைந்தபடியினாலே கர்த்தருடைய சொல்ல வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி. ஐயா, ஒரு அருமையான ஒரு தெய்வ மனுஷன் பூனே என்கிற பட்டணத்திலிருந்து திருவாந்திரத்திற்கு ஆகாயமானத்திலே கடந்து வந்தார். அவருடைய பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர் ஒரு பெரிய பணக்காரர். இவர் அவரோடு கூட பேசும்படியான ஒரு சாக்கியம் கிடைத்தது. பேசி கொண்டு போனார், ஐயா நீங்கள் எங்கே போகிறீர்கள், திருவாந்திரம் போகிறேன், ஏதாவது பிஸ்னஸ் இருக்கிறதா அங்கே உங்களுக்கு, உங்களை பார்த்தால் பெரிய மில் முதலாளியை போல தோற்றம் அளிக்கிறது, ஏதாகினு உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கா. அவர் சொன்னாராம், எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் இல்லை, எதற்காக எங்களுடைய நாட்டுக்கு வருகிறீர்கள், எங்களுடைய தேசத்துக்கு கேரளாவுக்கு வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னாராம், என்னிடத்தில் 42 லட்சம் ரூபாயுடைய செக் இருக்கிறது, இதை கொண்டு போய் கேரளாவில் உங்கள் ஊரில் இருக்கிறதான சபரிமலைக்கு
காணிக்கையாய் செலுத்தி வரும்படிக்கு வருகிறேன். இதே ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்கே கொடுத்து விட்டு தேவஸ்தானத்தின் ஆஃபீஸில் திரும்ப இதே ஃப்ளைட்டில் மறுபடியும் இன்றைக்கு மாலை வழியில் பூனாவுக்கு திரும்பி விடுவேன் என்று சொன்னாரா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் விக்கிரகங்களுக்கு பணம் கடந்து போகிறது என்று சொல்லி. அநேக சமயத்தில் பேப்பரில் வாசிக்கிறோம் இந்த உண்டியலை திறந்தார்கள் இவ்வளவு இருக்கிறது, இந்த உண்டியல் வருமானம் எவ்வளவு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் விக்கிரகங்களை பார்க்கல வல்லவரையா? நம்முடைய தேவைகள் பெரிதாய் தோன்றலாம். கர்த்தரிடத்தில் கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய தற்போதைய தலைவராயிருக்கிற அருமையான கனத்துக்கும் மதிப்புக்குரிய போதகர் தாமசையா அவர்கள் விதமாய் சொன்னார். அவர் பக்தவச்சன புறத்திலே ஆவடியிலே இடம் வாங்கும்படியாய் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ரெண்டு மனுஷர் வந்தார்களாம். நாம் ஏதாயிலும் விருந்து வைத்தால் அந்த பிளேட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி போடுகிறதுக்கு ஒரு கருப்பு பேக் ஒன்று இருக்குமே, அந்த கருப்பு பேகை சுமந்து கொண்டு காரிலிருந்து தூக்கி கொண்டு வந்தார். ஐயா, இதில் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது, நீங்கள் இடம் வாங்கும்படியாக பிரயத்தனம் படுகிறீர்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். இதை வைத்து இடத்தை வாங்குங்கள். இன்னும் தேவையானால் எங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்கிறோம். எங்களிடத்தில் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணினால் போதும், எல்லாம் தருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த தாமஸ் பாஸ்டர் ஆசிரிக்கிற ஆராதிக்கிற கர்த்தரை தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறவர்களாயிருக்கும். தேவன் பட்சபாதம் உள்ளவர், மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன்? அவருக்கு தந்து நமக்கு தராமல் இருக்கிறார். இன்னும் நம்முடைய முழங்கால் அதற்கு அளவுக்கு முடங்கவில்லை. இன்னும் நாம் அதிகமாய் தூங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் நம்முடைய விழிப்புள்ள ஆவி நம்மிடத்திலே காணப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நொறுங்குண்டவர்களாய் ஜெபம் நாம் செய்கிறது இல்லை. ஊழியக்காரரே, என்னையும் சேர்த்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன், தேவன் விரும்புகிறபடி நாம் இன்னும் நம்முடைய முழங்கால முடக்கவில்லையே. ஒரு ஜான் நாக்ஸுடைய முழங்கால் இங்கிலாந்து தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்து ஒரு இரத்த மேரியுடைய இருதயத்தை அசைக்குமானால் உங்களுடைய என்னுடைய முழங்கால் இந்த பட்டணத்தை எவ்வளவாய் அசைக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். பாஸ்டர்கள் சொன்னார்கள், நாம் போராட்டம் பண்ணுகிறது எளிது, கொடியை தூக்கி கொண்டு நிற்பது நல்ல எளிது, கோஷங்கள் போடுவது எளிது, அதை பார்க்கலாம் எளிதான காரியம் முழங்கால் முடக்குவது. தேவ சமூகத்தில் முழங்கால் முடக்கிறார். தேவன் வல்லமையான கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். இதே பட்டணத்தில் இப்பொழுது நடந்த சம்பவத்தை நான் சொல்ல முடியும். இப்பொழுது ரெண்டு வாரத்திற்கு முன்பு என்னோட விசுவாசி அடித்து வயதான 83 வயது பாட்டியை அடித்து நீ அந்த சபைக்கா போகிறாய், எப்பொழுது பார்த்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி உளறி கொண்டிருக்கிறாய், இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிறாய், உன்னை வெட்டுவேன் சொல்லி அந்த தாயை சுற்றி சுற்றி ஓட வைத்தான், அடித்தான். 3 மாதம் இதே மேல் விட்டு மேலே இருக்கிற சேப்பல்ல அந்த தாயார் வந்து தூங்கினார்கள் இரவு நேரத்தில். ஒன்று சொல்லுகிறே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் புழுத்த புழுத்த வார்த்தையெல்லாம் பேசி உன் இயேசு என்ன புடுங்கி விடுவாரா என்றெல்லாம் பயங்கரமாய் பேச ஆரம்பித்து விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? 2 வாரத்திற்கு முன்னே அந்த மனுஷனை 3 பேர் சேர்ந்து கொலை செய்து வீட்டுக்குள்ள வைத்து விட்டு வீட்டை பூட்டி விட்டு போய்விட்டார்கள். 4 நாளும் வீட்டில் இருந்து எஃப்எம் ரேடியோ பாடிக்கொண்டிருக்கிறது, ஒருவருக்கும் தெரியவில்லை. அந்த மனுஷன் என்னையும் கொலை செய்ய முடியாய் அவன் தீவிரித்து வந்தவன் தான், ஆனால் கர்த்தர் விடவில்லை. நடந்த காரியத்தை சொல்கிறேன், நாற்றம் எடுக்கிறதே என்று சொல்லி எல்லாரும் போய் தேடினார்கள். கடைசியில் இவனுடைய வீடு போலீஸாருக்கு சொன்னால் போலீஸ் வந்தது, வீட்டை திறந்தார்கள், புழு அவன் வாயிலே வெளியே வந்தது, புழு புழுத்து செத்து போனான். கர்த்தருடைய கரமனை அடித்தபடியினாலே அவன் நொறுங்குண்டு செத்து போனான். ஏரோதை கர்த்தருடைய கரம் அடித்த போது அவன் புழு புழுத்து செத்தானே, அதே போல இந்த வயதான தாயார் இந்த வாரம் வந்து சாட்சி சொன்னார்கள் தேவனுடைய சமூகத்தில். என் தேவனா நல்லவர் ஐயா. இப்பொழுது அந்த பட்டணம் அந்த இடத்துல இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ இப்போ அந்த சபையிலே சொல்லி என்ன செய்தார்கள்? மந்திரம் செய்தீர்களா? மாயம் செய்தீர்களா?
இங்கே மந்திரமும் இல்லை மாயம் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன செய்வான்? நொறுங்கி போவான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அதவன் என்ன செய்யும்? நசுக்கி போடும். ஐயா, முழங்காலை முடக்கினால் போதும், கர்த்தரை பார்க்கிற வழி அவன் ஒருவனும் இல்லை. சும்மா சுண்டி விட்டா போதும், எல்லா காரியமும் நடந்துவிடும். எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஐயா. ஆயினால் தன்றைக்கு தைரியமாக நான் உங்களோடு பேசுகிறேன். தனது சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் சம்பத்து சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமே. மூன்றாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வசனம் சொல்லுகிறது, 33வது வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒரு மனுஷனும் குற்றம் சாட்ட முடியாது ஐயா. இயேசுவை குற்றம் சாட்டும்படி பொய் சாட்சிகளை கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது ஒரு நல்ல அருமையான வார்த்தை, அந்த பொய் சாட்சிகள் ஒன்றும் ஒவ்வவில்லையாம், ஒத்து போகவே இல்லை. அவன் சொன்ன எல்லா சாட்சியும் பொய் சாட்சியாய் போய்விட்டது. வசனத்தில் வாசிக்கிறோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? பிலாத்தும் கை கழுவிவிட்டான், இவர் நீதிமான், நான் இவர்களில் எந்த குற்றத்தையும் என்ன செய்யவில்லை காணே. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், இந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன செய்யட்டும்? வரட்டும். ஐயா, ஹிட்லர் ஒரே சந்தர்ப்பத்தில் 145,000 அதிகமான யூதர்களை விஷ வாய்வு கொடுத்து எல்லாரையும் ஒருமிக்க கொண்டு போட்டார். ஒரு நீதிமானை குற்றம் சுமத்தினது நிமித்தம், நீதிமானை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது நிமித்தம் ஐயா, இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை தள்ளி விடுகிறார்கள், வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்கள். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமோ தெரியவில்லை. கடைசி காலத்தில் அந்த பட்டணம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ தெரியவில்லை. அடுத்த காரியம், 4வது காரியத்துக்குள்ள கடந்து வர விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக, அவரே எப்படிப்பட்டவர்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். 34வது வசனம் சொல்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்மை ஒரு மனுஷன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த முடியாது. நான் ஏற்கனவே வசனத்தை வாசித்தேன், நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ரோமர் 8வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, வாசிப்போமா மறுபடியும், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. காரணம், நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நம் ஆக்கினை தீர்ப்புக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. கடைசி கேள்வியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் எழுந்திருப்போமா? இந்த காலை வேளையில் அருமையான தேவ ஊழியரே, எல்லாவற்றின் நிமித்தமும் நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய வேதத்தில் 5 கேள்வின்பாக நாம் நிறுத்தப்பட்டது. இந்த கேள்வியில் ஒரு விசை கூட நான் மறுபடியும் உன் முன்பாக வைக்க பிரயாசப்படுகிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? சொந்த குமாரனையே நமக்காய் கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கடைசியாய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரியமான ஊழியக்காரரே, உங்களில் நான் ஒருவனாய் இந்த வயல்வெளி பிரதேசத்தில் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் தேவனுடைய மந்தையில் ஒரு ஊழியக்காரனாய் நின்று கொண்டு உங்களோடு நான் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பேதுருவை பார்த்து கேட்டாரே, பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்த அன்பாயிருக்கிறாயா? இந்த காலைகளிலே தேவனிடத்தில் நாம் எவ்வளவு அன்பாயிருக்கிறோம்! அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று பாடுகிறோம். நமக்கு வருகிற நெருக்கங்களிலும் பாடுகளிலும் அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறோம் என்று நமக்கு வெளிப்படுவோம். யோபு உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் நிறைந்து சாம்பலின் இரட்டில் உட்கார்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார், அவன் ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரம் மிகவும் நொந்து போய் அதிலிருந்து புழுக்கள் எல்லாம் வெளியே வர துடிக்கும் போது அந்த ஓட்டினாலே அதை பிடித்து வெளியே எறிவானா? அவ்வளவு அகோரமாய் அவன் ஜீவிதம் காணப்பட்டது. அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்த்து ஆறுதல் சொல்லும்படிக்கு வந்தவர்கள் அவனுக்கு உரு தெரியாதபடிக்கு, அடையாளம் தெரியாதபடிக்கு, யோபு உச்சந்தலை மேற்கொண்டு உள்ளம் கால்வரைக்கும் பருக்களாலே நிறைந்திருந்தபடினாலே தூரமாய் உட்கார்ந்து 7 நாளளவும் ஒன்றும் பேசாதிருந்தாள். ஐயோ, யோபுக்கு வந்த கொடுமையான வியாதி அவ்வளவு அகோரமாயிருந்தது. அந்த யோபு சொல்கிறான், இந்த தோல் முதலான விழலி போன பின்பு என் கண்களால் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா! துக்கமானி ஆசியா யோபோடு கூட சேர்ந்து நமக்கு வருகிற பாடுகள் அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வேலை அல்லையா? அவ்வளவு பாடுகளை பவுல் செய்தாலே அந்த மகிமையை குறித்து விவரித்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு மேன்மையான ஒரு மகிமை நிறைந்த அந்த பட்டணத்திற்கு நாம் கடந்து போக போகிறோம். அந்த பட்டணத்திற்கு எலக்ட்ரிசிட்டி இல்லையா? ஜெனரேட்டர் இல்லை. வெளிச்சம் எங்கும் இருக்கிறது. காரணம், வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவரே அந்த பட்டணத்திற்கு விளக்கா இருக்கிறார். ஹல்லேலூயா! அவ்வளவு சோபித நாடுக்கு நாம் கடந்து போக போகிறோம். ரத்தனங்களால், மரகதத்தினாலே, இந்த விளையாட பெற்ற முத்துக்களினாலே அஸ்திமாரமிடப்பட்டு பொண்டல வீதியாய் காணப்படுகிறது அந்த மேன்மையான பட்டயத்தை வாஞ்சித்தவர்களாய் காணப்படுகிறோமே. அந்த மகிமைக்கு இந்த பாடுகள் ஒப்பிடத்தக்கவள் அல்லையா? துக்கமானியா பதரமௌலமௌரியா சம்பலானி ஆசியா தெரிந்து கொண்டவரே, எவ்வளவு பெரிய மகிமைக்காக அழைத்து இருக்கிறீயா? எவ்வளவு பெரிய மகிமைக்கு அழைத்து இந்த மகிமைக்காகத்தான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை ஊழியக்காரராக அழைத்திருக்கிறார். ஐயா, இந்த மகிமையை சொல்லும்படிக்குத்தான், இந்த மகிமையான பட்டணத்திற்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்குத்தான். துபாரா சந்தலா ரிக்கபாலா பரிபல வரவரு சாதாராக்கியாலா நிமா சமூதவார மௌஷியாந்தலா. ஓ, துக்கமில்லாத ஒரு பட்டணம்,
கண்ணீர் இல்லாத ஒரு பட்டணம். ஓ ரபாபா, எவ்வளவு மகிமையான பட்டணம் அது ஐயா. நாம் காணாதிருந்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா மத்திய ஆகாயத்தில் ஒரு நாளே காலம் துணிக்கும். பிரதான தூதுடைய கால சத்தம் கேட்கும். ஆரவாரத்தில் சத்தம் துணிக்கும். கிறிஸ்துவர்கள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்த வாழ்களும் எடுத்துக்கொள்ளப்படுவர்களாய் காணப்படுவார். அந்த மகிமையான தேசத்துக்கு நாம் போக போகிறோம். நாமும் ஆயத்தமாவோ, நம்மை சார்ந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையான ஒரு பட்டணத்திற்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். உடைய விழியை நாங்கள் அறிந்து, உடைய அழைப்பை நாங்கள் அறிந்து உணர்ந்தவர்களாய் நாங்கள் நகத்தாவே அழைத்த அழைப்பை சாதாரணமாய் நினைக்காதபடிக்கு உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்த ஆயத்தப்படுத்த எனக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. நாங்கள் எங்களை குறித்தே சிந்தியாதபடிக்கு நீ வரப்போகிற மகிமையை குறித்து நாங்கள் சிந்தித்து இன்னும் நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை மறைத்துக் கொள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆ Thank you.